அடுத்ததாக ப்ரொடியூசர் கவுன்சிலரின் செயற்குழு உறுப்பினர் திரு விஜயமுரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவரையும் தில்லி இருந்த போராட படக்குழுவின் சார்பில் வருகை வருகைன்னு வரவேற்கிறோம் உங்களை. ஏன்னா இவங்கெல்லாம் நான் ப்ரொடியூசர் இன்வைட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தில்லி இருந்த போராடு, முரளிதரன் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அதுக்கான தான் டைட்டிலே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வருகை தந்துள்ள இசையமைப்பாளர் சாய் தர்சன், ஆர்பி பாலா, அனுமோகன், அப்புறம் ராஜலட்சுமி, செந்தில், அப்புறம் வந்து சாய், அடுத்து வனிதா மேடம், அப்புறம் பிரசாத், சுமன், ஹீரோ கார்த்திக். இந்த ஹீரோ கார்த்திக் தாஸ் இப்போ தான் வந்து எல்லா நடிகனும் படம் எடுத்தால் தான் ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியும். அது மாதிரி கார்த்திக் தாஸ் வந்து படம் எடுத்த ஒரு வரிசின்னு ஒரு படம், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நண்பர்கள் இப்போ இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து படம் எடுத்துறாங்க. எடுக்கிறது ஈஸி, இப்போல்லாம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டர் கொண்டு வந்து வியாபாரத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு குதிரை கொம்புன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான். அவங்க நினச்சா தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக கொண்டு போக முடியும். இப்போ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்கார் பார்த்திங்கன்னா சாய் தர்சன், ரொம்ப அழகாக ஏற்கனவே அனுமோகன் சார் பேசிட்டாரு, நல்ல வார்த்தை தெளிவாக புரிகிற மாதிரியும் மியூசிக் நல்லா தெரிகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து மியூசிக் டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு முரளிதரன் அவரை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டிருக்கிறாருன்னு அவருக்கு நம்ம பாராட்டை தெரிவிக்கணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடித்தவங்களே வரமாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக நடிச்சிருக்க நம்ம வைரல் ஸ்டார் அந்த வனிதா விஜயகுமார் வந்திருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் இருக்கிறாங்க, டப்பிங்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ சாங்கெலாம் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வந்துடும் சொன்னாங்க, அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் வழக்கமாக நீங்கள் டிவியில் தான் பார்த்துட்ருப்பீங்க பாட்டு, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா அமக்கலமாக ஜோடியாக பாடி நம்மளை மக்களை ஆனந்தப்படுத்துறது அது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம் செந்திலுக்கும் ராஜலட்சுமிக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே விஐபியாக வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். ஸ்டேஜில் இருக்கவங்க தான் கைத்தட்டுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. இது அவங்க வந்தது பிடிக்காத மாதிரியே உம்மனு உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இப்போ ஏற்கனவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிரித்த முகங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே உண்டு. இது மாதிரி ஒரு அபூர்வ ஜோடி அமைகிறது கஷ்டம். நம்ம பொறாமையில் சொல்லலை, இந்த மாதிரி வந்து இருந்தாங்கன்னா அது மாதிரி இவங்களை பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒற்றுமையாக இருக்கிறது அதுவும் குதிரை கொம்பு தான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேறு. இப்போ இந்த ஒரு நம்ம சுமன் சார் சொன்னார், படத்தை எடுக்கிறது எப்படி என்ன எவ்வளோ சிரமப்பட்டோம் செஞ்சாங்கிறாரு. இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி, டைரக்டருக்கு வந்து அவங்களாம் உறுதுணையாக இருந்தவங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். ஒருத்தர் வந்தால் நம்மளாம் முன்னுக்கு வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை ஆகிடக்கூடாது, அந்த நம்பிக்கையோடு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருந்தால் ஒரு டைரக்டர் மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முரளிதரன் உதாரணம். ஒவ்வொருத்தரையும் விட்டுறாமல் எல்லாரையும் வந்து நீங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கோ சில பேருக்கோ என்ன இவர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு செய்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும்போது அவங்கள வந்து பாராட்டிடணும். அப்படி பாராட்டினா இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒன்று மூணு விஷயம் இருக்குது, இழந்து விட்ட வாய்ப்பு, பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இது மூணுமே திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூப்பிட்டு நிற்க வைக்கிற பாராட்டார் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய மனசு அவருக்கு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். படம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அவர் இருக்குது, படம் எடுத்தால் எப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லிட்டாரு. நான் ஒரு சின்ன கதையில் சொல்லிடுறேன். யமதர்ம சபையில் இவர் வந்து யமதர்ம வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே சித்திரகுப்தனை பார்த்து கேட்குறாரு, இன்றைக்கி என்ன பிரச்சனை, யார் யார் என்னென்ன விசாரணைன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை பிரபு, இன்னைக்கு மூணு சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு, அது மட்டும்தான் அப்படின்னு ஒன்று. அப்போ நான் நீ விலகு நான் விசாரிக்கிறேன்ட்டார். அவர் ஃபஸ்ட்டு பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னம்மா பண்ண, மூணுமே டீனேஜ்களுங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ச்சு, நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டார். இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னாரு.
இன்னொரு பொண்ணு ரொம்ப கோவமாக டென்ஷனாக கத்துச்சேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னுச்சு, நீ என் ரூமுக்கு போ அப்படின்னார் அவர். ஸோ இந்த 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 கதையை கேட்டவொடனே அங்கே இருந்தவங்களும் நிறையா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை மாதிரி யாரும் சிரிக்காம இல்லை, அவங்க சிரித்தாங்க. அப்போ ஒரு குரூப் வந்து ஒரு 20-30 பேர் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்கும்போது, அப்போ அவங்க சொன்னாங்க, இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னோடனே, அப்படி என்ன கஷ்டம், நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முள் படுக்க வந்து என்ன கொப்பரை எது இருந்தாலும் கவலைப்படாமல், ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புதுசாக வந்து படம் எடுத்த நம்ம சுமன் பிரசாத் மாதிரி எடுத்துட்ருக்காங்க நிறைய பேர், ஆர்பி பாலாலாம் வந்த மாதிரி. அப்போது ஏற்கனவே படம் எடுத்த ப்ரொடியூசர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னப்பா படம்லாம் எடுத்தீங்களே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு அப்படின்னாங்க. ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டா அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து பழைய ஆளாக இருக்கிறோம், நீங்கள் வந்து இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம், இப்படி இவன் எப்படி விற்றுட்டான்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் வீட்டை விற்றாரு, வாசலை விற்று எல்லாத்தையும் விற்று ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இவங்க ஒரு விடாமல் ஒரு தில்லா ஒரு படம் எடுத்து அந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணி அடுத்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இவங்களை நம்ம ரொம்ப இந்த யூனிட்டை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடையே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பாடகர் திரு செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சேர்ந்தே தான் வருவாங்களா இங்கேயும், வாங்க. செந்தில் மற்றும் திருமதி செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை நேர அன்பான பணிவான வணக்கங்கள். தில் இருந்தா போராடு, ஒரு அற்புதமான டைட்டில். மிகப்பெரிய அளவில் படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பாடல்களாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பாக வந்திருந்தது. நாங்களுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே போல் அதில் ஒரு பாடல் பாடுவதற்கு ராஜலட்சுமிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி படக்குழுவுக்கு, அதனுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களாக இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து பெரிய அளவில் அன்பும் வாய்ப்பும் தந்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே நானும் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதே போல் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜே ரொம்ப நல்லாயிருக்கு, மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆமாம், இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய வனிதா அக்கா அவர்களுக்கும் ஏன்னா பொருத்தமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் நிச்சயமாக, ரொம்ப அற்புதமான தேர்வு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதே போல் எல்லோரும் சொன்ன மாதிரி படம் எடுத்துப்பார், வெளியிட்டு பாருங்கிற மாதிரி, இது ரொம்ப தில்லோடு இந்த படத்தை ஆரம்பித்து இந்த படத்துக்கு முழு உழைப்பையும் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றிகள். சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த PRO சார் விஜய், ஆமாம் விஜய் முரளி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம். நான் நடித்த படத்துக்கும் கூட சார் தான், ஆமாம் ஆமாம், திருடுபாத மனசாக இருக்கட்டும், கரிமுகன் என்ற இரண்டு படங்களுக்குமே சார் தான் PRO-ஆக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ராஜலட்சுமி, ஆ பேசணும் பேசணும். ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் என்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேனோ அதை எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் முன்னாடி எஸ்கே முரளி சார் வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுக்கோ, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆ சரிங்க சார், வந்துடுறோன்னா, நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்கண்ணா. நான் பாட்டு பாடியிருக்கீங்க சார் அப்படின்னா, ஓ நான் அனுப்புகிறேன் கேளுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பாடி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணலை, அதனால் அதை பற்றி நம்ம கலந்துக்கலை. அந்த சாங் அனுப்பி நான் கேட்டோன்னே எனக்கே பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த பாட்டை இவ்வளோ ரியாக்ஷனோட பாடியிருக்கோமே அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு இந்த தில்லிருண்டா போராடு திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தோடனே இன்னும் ஒரு அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து செந்தில் ராஜலட்சுமினால் தில்லிருந்தா போராடுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, தில்லிருண்டா போராடு டீம்னால செந்தில் ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நன்றி.
ஏன்னா இசையமைப்பாளரும் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். ஒரு சில வரி எனக்கு ஆக்சுவலாக வரும்போது தான் கேட்டுகிட்டே வந்தேன். ஒரு சில வரிகள் மட்டும் பாடுவோமா? பாடலாம். ஒரு ரெண்டு வரி மட்டும். நாமோராக புளிக்கிறேன் புளிக்கிறேன் வீராட்டம் கசக்கிறேன் இந்த கசக்குறேன். இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரிலங்கய்யா. அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அது முக்கியமாக அதில் வந்து ஒரு ஐக்கானா ஒன்று வந்துட்டு இருக்கும்ல. அந்த பாடல் வந்து பெரிய அளவுல வெற்றி அடையணும். அதுக்கு உண்மையிலே இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வளரும் அந்த அந்த புது திரைப்படங்கள்லாம் வரும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க மனைவி இந்த மாதிரி உறவுகளோடு வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கனவோடு சேர்ந்து இவ்வளோ பேரோட கனவு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பேரோட கனவும் வந்து ஒரு வெற்றி கனவாக மாறுறது மக்கள் கையில் தான் இருக்குது. மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கோம். நன்றி. நிச்சயமாக அதே போல் எப்படி வளரும் கலைஞர்கள்லேருந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியாக இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய விமர்சனம் செஞ்சு இந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு எங்கள் சார்பாகவும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.